அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1876 ஆண்டு மார்ச் 7 அலெக்சாண்டர் கிரகாம்பெல் தொலைபேசிக்கான காப்புரிமம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. 1919 மார்ச் 7 திரைப்பட நடிகர் M.N. நம்பியார் கேரளாவில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. ஜோசப் நிசிபோர் நியப்ஸ் உலகின் முதலாவது ஒளிப்படத்தை கண்டுபிடித்த ஜோசப் நிசிபோர் நியப்ஸ் 1765 மார்ச் 7 பிரான்சில் சாவோன் எட் லொய்ரேயில் உள்ள சாலோன் சர் சாவோன் என்னும் இடத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் 1825 மனிதனையும் குதிரை ஒன்றையும் காட்டும் 17 சேர்ந்த ஓவியம் ஒன்றை ஒளிப்படமாக எடுத்தார். இவர் இருட்டறை என அழைக்கப்பட்ட ஒரு வகை இருட்டாக்கப்பட்ட அறையில் ஒரு பக்கத்தில் வெளிக்காட்சிகளின் பிம்பத்தை விழச் செய்து அதையொட்டி கோடுகளை வரைந்து படங்களை உருவாக்கினார். மேலும் இவர் படங்களை வரையும் போது கைகள் உறுதியாக இல்லாததால் பிம்பங்களை நிலையாக இருக்குமாறு செய்வதற்கு வேறு ஏதாவது வழியை கண்டுபிடிக்க 1793 ஆராய்ச்சி செய்தார். பிறகு 1824 நிலைத்திருக்கக்கூடிய ஒளிப்படத்தை இவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. 1829 லூயிஸ் டாகுரே என்பவருடன் சேர்ந்து பிசோட்டோவகை எனப்பட்ட ஒளிப்பட முறையொன்றை இவர் உருவாக்கினார். 2002 இவர் 1825 எடுத்ததாக கருதப்படும் உலகின் முதல் ஒளிப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு ஏலத்தில் 450,000 யூரோக்களுக்கு விற்கப்பட்டது. ஒளிப்படவியல் துறையின் முன்னோடி ஜோசப் நிசிபோர் நியப்ஸ் தனது 68 வயதில் 1833 மறைந்தார். 2020 மார்ச் 7 தமிழக அரசியல்வாதி க. அன்பழகன் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. கிபி 321 மார்ச் 7 ரோம் பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் ஞாயிற்றுக்கிழமையை ஐரோப்பாவில் ஓய்வு நாளாக அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. 1986 மார்ச் 7 பிரிசர்வர் கப்பலின் தேடும் குழுவினர் சேலஞ்சர் விண்ணோடத்தின் பயணியர் அறையை கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று.